நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி நீயும் எனக்கு அம்மாதான் சிறுவன் ஒருவன் கவலையில் அழிந்திருந்தான் காரணம் வீட்டில் பெற்றோர் சண்டையிடுவதுதான் விடிந்தால் ஆரம்பமாகும் கூச்சல் இரவு வரை தொடர்வதால் எதிர்காலம் என்னாகுமோ என இனம் புரியாத பயம் ஏற்பட்டது குடும்பத்தில் சமாதானம் எப்போது உருவாகும் என்ற கவலையுடன் காஞ்சி மடத்திற்கு புறப்பட்டான் அங்கு பக்தர்கள் தங்களின் மனக்குறையை சொல்லி சுவாமிகளிடம் ஆறுதல் பெறுவதை கண்டான் தனக்கும் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் சுவாமிகளின் முன் கை கட்டி நின்றான் சௌக்கியமா இருக்கியா என பறிவுடன் கேட்டார் சுவாமிகள் கண்ணீருடன் சுவாமி என் வீட்ல ஒரே சண்டை குடும்பம் என்னாகுமோ தெரியவில்லை சிறுவனை உற்று பார்த்தார் சுவாமிகள் உன் அப்பாவுக்கு ரெண்டு மனைவியா என கேட்டார் அதிர்ச்சியுடன் ஆமா சுவாமி எனது சித்திய நம் பிறக்கும் முன்பே அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சித்தியும் எங்களோடுதான் இருக்கிறார் என்றார் அந்த காலத்தில் குழந்தை இல்லை என்றால் மனைவியின் தங்கியை மனம் செய்து வைக்கும் நடைமுறை இருந்தது சிறுவனின் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது மனமாகி சில ஆண்டுகளாகி குழந்தை பிறக்காததால் உறவினர்கள் இரண்டாம் கல்யாணம் செய்து வைத்திருப்பர் ஆனால் அதன் பிறகு மூத்த மனைவிக்கு குழந்தை பேருவாய்த்து விடும் எதற்காக இரண்டாவது மனைவியாக வந்தோமோ அதற்கான தேவையில்லாமல் போவதால் இரண்டாம் மனைவிக்கும் வருத்தமாகிவிடும் இந்த நிலையில் இரண்டு மனைவியும் ஒரே இடத்தில் இருந்தால் பாடு திண்டாட்டம் தானே சக்களித்தி சண்டை கணவன் மனைவிக்குள் சண்டை என தினமும் வீடு கலோபரமாவது சகஜமல்லவா இதோ பார் உன் சித்தி மனசுல ஆதங்கம் ரொம்ப இருக்குது தனக்கு குழந்தை இல்லையே ஆனா அக்காவுக்கு மட்டும் குழந்தை இருக்குன்னு ஏங்குறா அதுவே நாளும் சண்டையா வெளிப்படுது இதற்கு ஒரே வழி உன் சித்தியிடம் நீ பிரியமா இருப்பது தான் அம்மாவை போல நீயும் எனக்கு அம்மாதான்னு சொல்லு பேச்சு உன் சித்திக்கு இத உன்னை மகனா நினச்சி அவள் அன்பு செலுத்தும் போது மறையும் சந்தோஷம் துளிர்விடும் பிரச்சினைக்கு தீர்வு பெற்ற நிம்மதியுடன் பிரசாதம் வாங்கிய சிறுவனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பிரிட்டன் தமிழ் பக்தி